Hi friends, எல்லார் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் கீ பார்க்கலாம். வாங்க ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்னென்னா, திருவள்ளுவர் எந்த ஆண்டுக்கு முற்பட்டவர்? ஆப்ஷன் சி 2000. செகண்ட் கொஷின், முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவது? ஆப்ஷன் பி சார்பெழுத்துக்கள். தேர்டு கொஷின், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர்? ஆன்சர் டி மாணிக்கம். ஃபோர்த் கொஷின், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இணைக்கும் இணைக்கும்? ஆன்சர் சி காசி ஆனந்தன். ஃபிஃப்த் கொஷின், மெய் என்பது அவனுடைய பொருள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி உடம்பு. சிக்ஸ்த் கொஷின், கொங்கு என்பதன் பொருள்? ஆப்ஷன் பி மகரந்தம். செவன்த் கொஷின், சிட்டுக்குருவியின் காலம் என்ன? அவனுடைய வாழ்நாள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 10 to 13 ஆண்டுகள். எயித்து கொஷின், கப்பல் பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்? ஆப்ஷன் பி 400. நைன்த் கொஷின், கிழவனும் கடலும் கதை நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? டி 1954. டென்த் கொஷின், ஒலிம்பிக் போட்டி ரியோ நகரில் நடைபெற்ற ஆண்டு? ஆப்ஷன் சி 2016. லெவன்த் கொஷின், ஒருவருக்கு சிறந்த அணி? ஆப்ஷன் சி இன்சொல். டுவெல்த் கொஷின், மிக்ரேஷன் என்ற கலைச்சொல்லின் பொருள் வலசை? 13th, ஆர்டிகாலா பறக்கும் தூரம்? ஆப்ஷன் சி 22000. 14th கொஷின், நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு? இந்த கூற்று வந்து எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, நற்றினை. 15th கொஷின், இஸ்ரோவின் தலைவர்? ஆன்சர் பி சிவன். சீரிலமை என்ற சொல்லை பிரித்து எழுதுக. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, சீர்கேட்டு இளமை. 17th, கமுகு என்ற தாவர இலை பெயர்? ஆப்ஷன் சி கூந்தல். 18th கொஷின், இடஞ்சொலி எழுத்து எது? ஆப்ஷன் சி டா. 19th, பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர்? இந்த கூற்று யார் சொன்னாங்கன்னா, ஆப்ஷன் சி பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய சிறப்பு பெயர் தான் பாவலரேறு, அவருடைய இயற்பெயர் தான் வந்து மாணிக்கம். இந்த பேரெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலேருந்து கண்டிப்பாக எப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க. அதாவது 20th கொஷின் பார்த்தோம்னா, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கி விட்டது? ஆப்ஷன் சி மேதினி. 21st கொஷின், தவறானது எது? ஆப்ஷன் சி தமிழ்மொழி. மற்ற மூணு பார்த்திங்கன்னா பிரிஞ்சித்ரா நடத்திய இதழ்களோட பேர். அடுத்து 22, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்திகளை கூறும் நூல்? ஆப்ஷன் ஏ நற்றினை. 23rd கொஷினு, தவறானது எது? ஆப்ஷன் பி இன்பத்தமிழ். மற்ற மூணு நூலும் பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய நூல்கள். இன்பத்தமிழ் வந்து பாரதிதாசன் எழுதினது, அதனால் அதுதான் வந்து இதில் தவறானது. அடுத்தது 24th கொஷின் பார்க்கலாம். சத்தியமுத்த புலவர் ஏறத்தாழ எந்த ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்? ஆப்ஷன் சி 1500. 25th கொஷின், 4000 மீட்டர் உயரத்தில் வாழும் பறவை எது? இதுக்கு ஆன்சர் வந்து சி சிட்டுக்குருவி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது மார்க் பண்ணாமல் விட்டுட்டோம். சி சிட்டுக்குருவி. உங்களுக்கு ஆன்சர் கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோ, அதில் பார்த்துக்கோங்க. 26th கொஷின் வந்து, தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகை? ஆப்ஷன் பி 2. 27th கொஷின், திகிரி என்ற சொல்லின் பொருள்? ஆப்ஷன் ஏ ஆணை சக்கரம். 28th கொஷின், செய் என்ற சொல் இடம்பெற்ற நூல்? ஆப்ஷன் பி குறுந்தொகை. 29th கொஷின், சாண்டியோகோவுக்கு மீன்கள் கிடைக்காத நாட்கள் எத்தனை? டி 84. 30, உலக சிட்டுக்குருவிகள் நாள்? ஆப்ஷன் பி மார்ச் 20. 31, காணி நிலம் என்ற பாடலை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார். 32th கொஷின், உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறம் எந்த சிட்டுக்குருவி? ஆப்ஷன் பி பெண். அதாவது ஆண் பெண் சிட்டுக்குருவிகள் வந்து எந்த நிறம் எந்த சிட்டுக்குருவி அப்படிங்கிறது தான் இப்படி கேட்டிருக்கோம், அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 33rd கொஷின், சத்தியமுத்த புலவர் ஏறத்தாழ 1506 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்? செகண்ட் கூற்று, நாராய் நாராய் செங்கல் நாராய் எனும் பாடலை எழுதியவர் பாரதியார். இது கூற்று வந்து சரியா தவறா அப்படிங்கன்னு கேட்டது தான். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 சி ஆப்ஷன் சி இரண்டுமே வந்து தவறு. 34th கொஷின், தவறானது எதுன்னா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வாழை. மற்ற மூணு வந்து கீரை வகைகள் சேர்ந்தது. 35th கொஷின், பூவின் நிலைகள் எத்தனை? ஆப்ஷன் பி 7. 36, பாகற்காய் பிரித்தெழுதுக.
ஆப்ஷன் ஏ பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய் தான் பாகற்காய். 37வது கொஷின், எண்ணத்தை விரைப்படுத்துவது. ஆப்ஷன் சி இயல் தமிழ். 38, தமிழன் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல். தேவாரம். 39வது பொருத்துக, ஆப்ஷன் சி வந்து 2, 4, 3, 1 இதுதான் ஆன்சர். அதாவது இன்பத்தமிழ் பாரதிதாசன், தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், அதை சுருக்கி இளங்கோன்னு கொடுத்துருக்கோம், காணிநிலம் வந்து பாரதியார். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்து லாஸ்ட் கொஷின் 40, தனி எழுத்தாக விளங்குவது ஆயுதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் கொடுத்துருக்கோம், நீங்கள் இதை பார்க்கும்போது நீங்கள் இன்னொரு கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் ஓகேவா, இல்லை எந்த மாதிரி வந்து கொஷின் வந்து சேஞ்சஸ் பண்ணணுமா, இல்லை எப்படி பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அதுவும் வந்து உங்களோட சஜஷன் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வந்து டெய்லியும் உங்களுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் ஷெட்யூல் நாங்கள் வச்சுருவோம், அதனால் நம்ம கண்டிப்பாக எல்லாம் நல்லா படிக்கணும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.